வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. விடுதலை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் சௌகரியம் போல பேசுகின்றனர். இவ்விவகாரத்தில் கவர்னர் முடிவெடுக்க வேண்டும். கோவை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் பேட்டி. கோவை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மக்கள் நீதி மய்யத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்துள்ளது என்றார். பல்லடம் பகுதியில் மக்கள் நீதி மய்ய நிர்வாகி பாலமுருகன் உயிரிழந்த விவகாரத்தில் கமல்ஹாசன் பரப்புரை செய்ய தடை விதிக்க வேண்டும் என அவரது மனைவி விஜயகுமாரி புகார் அளித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த கமல், கணவனை இழந்த மனைவியின் குரல் அல்ல, யாரோ ஒருவரின் தூண்டுதலால் பேசுகிறார் என்றவர், மக்கள் நீதி மய்யத்தினர் யாரும் அவரது குடும்பத்தை பார்க்க செல்லவில்லை என்பது தவறான குற்றச்சாட்டு என்றும், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது உறவினர் மரணத்திற்கு கூட தன்னால் செல்ல முடியவில்லை என்றும் கூறினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேர் விடுதலை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் சௌகரியம் போல பேசுகின்றனர். இவ்விவகாரத்தில் கவர்னர் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்ற திமுகவினரின் தொடர் பேச்சுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த கமல், திமுகவினர் தங்களுக்கு வாழ்த்து சொல்வதாக அக்கருத்தை கருதுவதாக கமல்ஹாசன் கூறினார். அதனால பட் எங்க கட்சிக்கு அவங்களுடைய இழப்பு தெரியும், போய் பார்த்துருக்காங்க, எங்கள் ஆட்கள் பார்த்துருக்காங்க. நடுவில் வேற யாரோ இடைத்தரகர்கள் பூந்து காசு கேட்டிருக்காங்க போல் இருக்கு. அதோடைய பிரதிபலனாக இந்த சர்ச்சைகள் எழுகின்றன என்று நான் நம்புகிறேன். அது அவங்க சௌரியத்துக்கு அப்படித்தானே பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா நேரத்துலையும். இப்போ கவர்னர் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன். நன்றி.